வணக்கம். இப்போ நாம் இருக்கிற இடம் பனகல் பூங்கா. சென்னை தியாகராய நகரில், அப்படி சொன்னால் பல பேருக்கு தெரியாது, டி நகரில் இருக்கக்கூடிய இந்த பனகல் பார்க் யாருடைய பேரில் இருக்குது அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாத விஷயம். பாறாங்கல் தெரியும், செங்கல் தெரியும், கூழாங்கல் தெரியும், சில பேருக்கு தென்னங்கள் பனங்கள் கூட தெரியும். ஆனால் பனகல் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்தது அப்படின்னா, பனகல் அரசரான ராமராய நிங்கர் அப்படிங்கிறவருடைய பெயரில் அமைந்திருக்கிறது தான் இந்த பனகல் பூங்கா. அவர் பேரில் எதுக்கு இங்கே ஒரு பூங்கா இருக்கணும்? அவர் யார்? பனகலரசர் என்பவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் காளகஸ்திகிட்ட அருகிலே பிறந்தவர். அங்கே இருக்கக்கூடிய பனகல் என்கின்ற ஜமீனுடைய தலைவராக, அதனுடைய ஜமீன்தாராக இருந்தவர். அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணம் என்பது தமிழகத்தின் முழு பகுதியும் ஆந்திராவின் பெரும்பகுதியும் சென்னை மாகாணத்துடன் இருந்தது. அது மட்டுமல்லாமல் கேரளாவின் சில பகுதிகள், கர்நாடகாவின் சில பகுதிகள், இன்றைய ஒடிசா மாநிலத்துடைய கஞ்சம் மாவட்டம், இது எல்லாமே சென்னை மாகாணத்தில் இருந்தது. அந்த சென்னை மாகாணத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி என்கின்ற தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. அந்த ஆட்சியை பிடித்த அந்த நீதி கட்சியில் சுப்பராயலு என்பவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சுப்பராயலுக்கு உடல்நிலையம் குன்றிய நிலையில் அடுத்த அமைச்சராக இருந்த பனகலரசர் தான் அதனுடைய முதலமைச்சராக தேர்வு பெற்றார். அன்றைக்கு இருந்த ஆட்சிக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கிடையாது. ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டே பனகலரசர் செய்த பல திட்டங்கள் இன்றைக்கு நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. முதலமைச்சராக இருந்த அவருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் முக்கியமான ஒன்று, இன்றைக்கு நாம் சொல்கின்ற இந்த இந்து அறநிலையத்துறை என்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு துறை. அன்றைக்கெல்லாம் கோவில்கள் என்பது ஒரு சிலரின் ஆதிக்கத்தின் கீழ் தான் இருந்தது. அவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்வார்கள், அவர்கள் தான் அதை பூஜை செய்வார்கள், அதற்குரிய உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கு தான் உண்டு என்கின்ற நிலையில் கோவிலின் சொத்துக்களும் அதனுடைய நிலன்புலன்களும் பல பேரிடமும் அப்படி போய் சிக்கியிருந்த நிலையில் இதையெல்லாம் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மொத்தமாக அதையெல்லாம் ஒரு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இந்து அறநிலையத்துறை சட்டம் என்கின்ற சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அதையும் மீறி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு கோவில்களுக்குள் வழிபாட்டு உரிமை உட்பட பலவும் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கெல்லாம் காரணம் அவர் கொண்டு வந்த அந்த இந்து அறநிலையத்துறை சட்டம் தான். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு நாம் எல்லாம் இடஒதுக்கீடு பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கே வகுப்பு வாரி உரிமை என்கின்ற முறையில் தீர்மானமாக சட்டமன்றத்தில் கொண்டு வந்தவரும் அவர்தான். ஒரு 100 வேலைகள் வேலையிடம் காலியிடம் இருக்கின்றது என்றால் அதெல்லாம் அந்த காலத்தில் மொத்தமாக ஒரு படித்த உயர் ஜாதி சமூகத்திற்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் படிக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கீழ்மட்ட வேலை, கூட்டுவது, பெருக்குவது, டேபிள் துடைப்பது, பியூனாக இருப்பது, இது போன்ற வேலைகள் தான் கிடைத்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே எல்லா மக்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையில் வகுப்பு வாரி உரிமைக்கான அந்த திட்டத்தை முதல்கட்டமாக கொண்டு வந்தவர் அவர்தான். இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த தியாகராய நகர், டி நகர் என்று சொல்கிறோமே, இது உருவாக்கப்பட்டதே பனகலரசருடைய காலத்தில் தான். ஒரு சில சர்ச்சைகளும் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. குறிப்பாக பிஎன்சி மில் என்று சொல்கிறோமே, பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில், அந்த மில்லிலே தொழிலாளர்கள் நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தின் பொழுது ஒரு தரப்பு தலித் சமூக மக்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும், இன்னொரு புறம் பிற சமூகத்தினருக்கும் இடையிலே ஒரு கசப்பான உணர்வு ஏற்பட்டது. அந்த சமயத்திலே பனகலரசருடைய ஆட்சியும் சரி, அவருடைய நீதி கட்சியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தது என்று தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அப்பொழுது இவர்கள் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டது. இது போன்ற சர்ச்சைகள் உண்டு. அதுபோலவே அந்த வகுப்பு வாரி உரிமையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 8% இடஒதுக்கீடு பனகலரசர் அதை முன்மொழிந்திருந்தார். ஆனால் அதை கூடுதலாக தர வேண்டும், 30% தர வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் தலைவராக இருந்த எம் சி ராஜா அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதில் இருவருக்குமான பிணக்கல் ஏற்பட்டது. ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு விஷயத்தை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பலருக்கும் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, டாக்டர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இன்றைக்கி ஒரு வீட்டு கதவை போய் தட்டினோம்னா அந்த கதவை திறக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியராக இருக்கார். ஒரு தெருவுக்கு எடுத்தால் 4 டாக்டர்கள், 5 டாக்டர், ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே 4 டாக்டர்கள் இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு பனகலரசர் ஆட்சியில் இருந்த காலத்தில் என்ன ஒரு நிலைமை இருந்தது என்றால், டாக்டருக்கு படிக்கணும்னாலே உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. டாக்டர் படிப்புக்கு என்ன தேவையோ அந்த தகுதிகள் இருந்தால் போதும், சமஸ்கிருதம் தேவையில்லை என்கின்ற ஒரு ஆணையை கொண்டு வந்து அதன் மூலமாக எல்லா தரப்பு மக்களும் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு வழி செஞ்சவர் அவர். சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உரிமைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது நீதி கட்சியினுடைய கொள்கையாக இருந்தது. அந்த கட்சியின் ஆட்சி நடைபெற்ற பொழுது அதனுடைய முதலமைச்சராக இருந்த பனகலரசர் பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதில் வந்து தொழிற்சாலை சட்டங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதன் மூலமாக சென்னை மாகாணத்தில் நிறைய தொழிற்சாலைகள் பெருகுவதற்கும் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பான வசதிகள் கிடைப்பதற்கும் அந்த சட்டங்கள் பயன்பட்டு கொண்டிருந்தன. பனகலரசரை பற்றி இப்போ ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா,
July 9th, அவருடைய பிறந்தநாள். அதுவும் 150th பிறந்தநாள். இதெல்லாம் இந்த பனகல் பார்க்குக்கு வந்து காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கோ அல்லது சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ அல்லது காதலிக்கிட்டையோ இங்கே வந்து பனகல் பார்க்கிட்ட வந்து நின்று நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல லேண்ட்மார்க்காக தான் இது இருக்கே தவிர, இந்த பனகல்ங்கிறது யார் பேர் அப்படிங்கிறது கூட தெரியல. பனகலரசரை போல் இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க, பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க நமக்காக பாடுபட்டவங்க. அவங்க பேரில் இந்த சென்னையிலும் தமிழகத்தின் பிற இடங்களிலும் பல இடங்கள் இருக்குது, சாலைகள் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது. யார்கிட்டையாவது நீங்கள் வந்து பனகல் பார்க்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னாலோ அல்லது பனகல் பார்க்குக்கு நீங்கள் வந்தாலோ அல்லது சைதாப்பேட்டையில் இருக்கிற பனகல் மாளிகை பக்கம் ஒரு அடையாளத்தை சொன்னாலோ அது யார் பனகல்னு நீங்கள் வெயிட் பண்ணுற நேரத்தில், அதாவது மற்றவங்க வர நேரத்தில் காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் நெட்டில் போய் தேடினீங்கன்னா அந்த விவரங்கள்லாம் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் அதுக்கும் செலவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பெண்ணு அதாவது பெண் முதலமைச்சராக இருக்க ஒரு நாட்டில் இன்றைக்கி வெட்டி விட்டாங்க, அவரை பிடிச்சிட்டாங்க. எப்போ பிடிச்சாங்க? கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தோன்னா பிடிக்கிறாங்க. முன்னால் நீங்கள் பிடிச்சது கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிடிக்கிறாங்க. அதற்கு வாழ்த்து சொல்கிறாங்களே சரி அவர்களே, அப்படி நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்களே, எத்தனை பேர் அவங்க பிடிச்சிட்டாங்க?